கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிக்கட்டு சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரைடே அம்பத்தூர் பொருட்காட்சி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்த வீடியோஸ் ரைட்ஸ் எல்லாம் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்ட்ரன்ஸ்லேயே கிங்காங் மாதிரி செட்டெல்லாம் போட்டு கிட்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. 3 வயசு கீழே இருக்க பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீ மாத்த எல்லாருக்கும் 50 ரூபாய் டிக்கெட்டுங்க. 50 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே போனோடனே ஜங்கல் டீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே உங்கள் 20 மினிட்ஸ் மேலே ஆகும். அதுக்கப்புறம் தான் ஷாப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி ஷாப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் ரிங் கேம் ட்ரை பண்ணோம், அதெல்லாம் 50 ருபீஸ் கேம்ஸ் எல்லாம். இந்த ஷாப்ஸில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் 50 ருபீஸ். நாங்கள் ரிங் கேம் ட்ரை பண்ணோம், அதில் 7 ரிங்ஸ் கொடுத்தாங்க. 1 ரிங் தான் விழுந்துச்சு. அந்த 1 ரிங்கில் எங்களுக்கு பிஸ்கெட் தான் கிடச்சிது. சரி, வாங்கிட்டு நாங்கள் உள்ளே மெயின் ரைட்ஸ் பார்க்க போயிட்டோம். அப்புறம் நாங்கள் இங்கே ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே நிறைய இருந்தது. மசாலா பூரி, பானிபூரி, பாவ் பஜ்ஜி, பஜ்ஜி நிறைய இருந்தது. நாங்கள் பஜ்ஜியும் மசாலா சுண்டலும் ட்ரை பண்ணோம். பஜ்ஜி வந்து ஆவரேஜ் தாங்க, சுண்டல் வந்து ஓகே. நான் எல்லா ப்ரைஸும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பக்கத்து ஷாப்லேயும் நாங்கள் பணியாரம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 40 ருபீஸ்க்கு 5 பணியாரம் கொடுத்துருந்தாங்க. செம டேஸ்ட்டு. அங்கே நிறைய இருந்தது. காஃபி, டீ, அடை, பணியாரம் எல்லாம். நாங்கள் கார பணியாரம் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் இங்கே புதுசாக நைட்ரஜன் ஸ்மோக் பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. 2 பிஸ்கெட் வந்து 50 ருபீஸ்க்கு. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொருட்காட்சிக்கு ஃபேமஸே இந்த அப்பளம் தாங்க. நான் உள்ளே போனோன்னே அப்பளம் கடையை தேட ஆரம்பிச்சிட்டேன். இந்த அப்பளம் வந்து 50 ருபீஸுங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது மேலே பொடி போட்டாங்க பாருங்கள், அது வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பஜ்ஜி, மசாலா சுண்டல் அதெல்லாம் வாங்கின ஷாப்பில் தான் இந்த அப்பளமும் இருந்திருக்கு. பட் ஆனால் நான் போகும்போது நோட் பண்ணவே இல்லை. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அப்பள கடை எங்கேன்னு பார்க்கும்போது தான் அது அங்கே இருந்துச்சு. அந்த ஒரு ஷாப்பில் மட்டும்தான் இந்த அப்பளம் இருக்குங்க. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். சில்ட்ரன்ஸுக்கு நிறைய கேம் இருந்ததுங்க. ஆனால் பட் அடல்ட்டுக்கு 4 கேம்ஸ் தான் இருந்தது. எல்லாமே 80 ஈச். சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் 60 ருபீஸ் ஈச். இந்த ஜம்பிங் மிக்கி மவுஸ் ஜம்பிங் பலூன் மட்டும் 70 ருபீஸ்.
ஆம்பத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 to 4 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கிங்லாம் நல்லாவே வெளியே இடம் இருக்குங்க, 2-wheelerும் சரி 4-wheelerும் சரி. மார்னிங் 10 to evening 10 வரைக்கும் இது இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஈவினிங்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஈவினிங் 5 o'clock மேலே போனாலே உங்களுக்கு போதும் டைமிங். அண்ட் February 5th வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாங்க, அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தாலும் இல்லை இதுக்கப்புறம் போயிட்டு வந்தாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.